பட்டினி கீழாக்கும். ஆண்டவரை தேடவர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடவர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடவர்க்கு கூரை இல்லையே. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு நல்ல அருமையான பாடலை கேட்டோமாம். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் தேவனை உண்மையாகவே தேவன் எதிர்பார்க்கிறபடி தேடுகிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். 2 Nehemiah 20:3-4 இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவிங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். 2 Chronicles 20:3-4 And Jehoshaphat feared and set himself to seek the Lord and proclaimed a fast throughout all Judah. So Judah gathered together to ask help from the Lord, and from all the cities of Judah they came to seek the Lord. பாருங்கள் பிரியமானவர்களே, இங்கு யோசபாத் என்ற ராஜா தான் தேவனை தேடுகிறான், தன் முழு தேசத்தையும் தேட வைக்கிறான். காரணம், அந்த தேசத்துக்கு விரோதமாய் கொடிய யுத்தம் நடக்க இருக்கிறது. பலத்த எதிரிகள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள். செய்வது அறியாது தகித்த நேரத்தில் அவன் தேவனை தேடுகிறான். அவன் வேதம் சொல்கிறது உபவாசத்தோடு தேடினான், ஒருமுகப்பட்டு தேடினான். பாருங்கள், இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது நம்முடைய இருதயம் ஒருமனப்பட வேண்டும். சில காரியங்களுக்காய் நாம் உபவாசித்து தான் தேவனை தேட வேண்டும். இன்றைக்கும் அப்படி தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று தேவன் சொல்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:10 சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. Psalm 34:10 The young lions lack and suffer hunger, but those who seek the Lord shall not lack any good thing. பாருங்கள், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் தேவனை தேடுகிற ஒரு உணர்வு, ஒரு இருதயம் நமக்கு வேண்டுமாம். பிரியமானவர்களே, தேவன் தம்மை தேடுகிறவர்கள் உண்டோ என்று அவர் தேடிக்கொண்டிருக்கிறாரா? ஆகவே தேவனை தேடும் போது ஒருமுகப்பட்டு தேட வேண்டும். எரேமியா 29:12-13 சொல்கிறது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Jeremiah 29:12-13 Now you will call upon me and go and pray to me and I will listen to you and you will seek me and find me when you search for me with all your heart. பாருங்கள், தேவனை தேடுகிறேன் என்று சொல்கிறவர்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி முழு இருதயத்தோடு தேவனை தேட வேண்டுமா? நம்முடைய சிந்தனைகள், நோக்கங்கள் எல்லாம் தேவன் மேல் வைத்து, தேவன் ஒருவரை தவிர எனக்கு உதவி செய்ய யாரால் முடியாது என்று அவரை முழுமையாய் சார்ந்து அவரை முழு இருதயத்தோடு தேட வேண்டுமா? அப்படி தேடும் பொழுது நிச்சயமாய் அவரை கண்டுபிடிப்போம். ஒருவேளை தேவனை தரிசிக்க வேண்டும் என்று அவளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாய் தேவன் அந்த கிருபையை நமக்கு கொடுப்பார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று Matthew 5:5 எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இருதயத்தில் சுத்தத்தை அவர் கொடுப்பார், அவரை தரிசிக்கும் ஒரு பாக்கியத்தையும் கொடுப்பார். முழு இருதயத்தோடு தேடுவோம். இன்றைக்கும் என்னோடு இணைந்து ஜபிப்பீர்களா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்மை முழு இருதயத்தோடு தேடுகிற ஒரு கிருபையை தாரும், ஒருமனப்பட்டு தேடுகிற கிருபையை தாரும், உபவாசத்தோடு தேடுகிற ஒரு கிருபையை தாரும். அப்பா, ஆசா என்கிற ராஜா தன்னுடைய தேசத்தை சுத்திகரித்து விட்டு உம்மை தேடினானாம். எங்கள் வாழ்க்கையில் நமக்கு பிரியமில்லாத அருவறுப்புகள், அசுத்தங்கள் ஏதாகிலும் இருந்தால் அவைகளை இப்பொழுதே உம்முடைய ரத்தத்தால் கழுவும். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்மை முழுகிறதைத்தோடு தேடுகிற கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.